மதர்ஸ் டேக்கு நானே எனக்கு வாங்கிக்கிட்ட ஃபோன் கேஸ். நான் வாங்கி கொடுத்தேன் ஃபோன் கேஸ். ஃபைன், யூ கேன் டேக் த கிரெடிட். கூட வந்து நான் எடுத்து கொடுத்தேன் இந்த மாடல் இது. ஏய், உன்னை வாங்கிக்க சொன்ன நீ நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு வாங்க எனக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, பேக் காமிச்சேன் வாங்கிக்கிறியான்னு கேட்டியா? எனக்கு தேவை, அதான் சொன்ன மத்த தேவை இருந்ததுனால வாங்கிட்டேன். செருப்பு தேவைன்னு கிடைக்கல, அந்த உனக்கு ஏற்ற மா சைஸ் கிடைக்கல, கலரும் கிடைக்கல. எனிவே, ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ், ஒருத்தவங்க வந்து க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நீங்கள் இவ்வளோ திங்ஸ் வந்து பிளான் பண்ணி போனீங்க இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்டாங்க. லைக் நம்ம நிறைய இடங்கள்லாம் விசிட் பண்ணியிருப்போம்ல, அதை கேட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது உண்மை இல்லாத மாதிரி தோணும் உங்களுக்கு. நான் சொன்ன நினச்ச ஆன்சர் நீ சொல்கிறேன்னு பார்க்குறேன் இப்போ. ஏன்னா நாங்கள் ஒன்றுமே பிளான் பண்ணல, நாங்கள் பிளான் பண்ணது வேற ஏதோ. நாங்கள் இப்போ இல்லை, பல வருஷமா நம்ம வந்து இங்கெல்லாம் போடணும் இங்கெல்லாம் போடணும்னு ஒரு லிஸ்ட் போடுவோம்ல, ஒரு நோட் பேட்ல நாங்க ரெண்டு பேர் போட்டு வச்சிருக்கோம். பாதி கடையை மூடி இருப்பாங்க, நம்ம போறோம். அதுல பாதி இல்ல, ஒரு யா மொய்தீன் மட்டும் அது டுகோ தான் வாங்கி சாப்பிட முடிஞ்சது, தவிர ஏ டு பி ட்ரை பண்ண. சரவண பவன் கூட போலன்னா பாருங்க, எங்களால வந்து நான் எந்தெல்லாம் எங்க லிஸ்ட்ல இருந்ததோ அதெல்லாம் போக முடியல. ஆனா நீங்க கேட்கிற க்வெஸ்சன் கரெக்ட், நாங்க போய் இறங்கினோடனே என்ன நினைச்சோம்னா, ஒரு மீல் நம்ம வீட்டுல சாப்பிடலாம், மற்ற மீல் எல்லாம் நம்ம வெளியில சாப்பிடணும்னு நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி எங்களால த்ரீ மீல்ஸ் சாப்பிட முடியல, டூ மீல்ஸ் தான் சாப்பிட முடியுது. ஏன்னா இங்கேயும் நம்ம டூ மீல்ஸ் தான் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அதனால வி ட்ரை டு கேபிட்டலைஸ் அஸ் மச் அஸ் வி கேன். நம்ம வெளியில போய் வேலைகள் பார்க்கும் போது ஆன் த ஸ்பாட்ல நம்ம போற வழியில இது இருக்கா, ஓகே இது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு போயிட்டோம். நம்ம யாரையா மீட் பண்ண வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்களோ அங்க வர சொல்லிட்டோம், இல்ல ஆன் த வேல நாங்க வேலை பண்ண போகும்போது அவங்கள அங்க மீட் பண்ணோம். ஸோ இப்படிதான் நடந்ததே தவிர, எப்படி வந்து 14 டேஸ்ல இவ்வளோ விஷயம் உங்களால பண்ண முடியும்னு நீங்க கேட்டது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்க இவ்வளோ பண்ணோமான்னு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சோம் வந்து, நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம், நிறைய குயிக் விசிட்ஸ் அந்த வேல அது மாதிரி பிளான் பண்ணல. நான் சொல்றேன், அவங்க அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி வந்து இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடிலாம் லிட்ரலி நாங்க எல்லார் வீட்லயும் வந்து 20-30 மினிட்ஸ் தான் இருந்தோம். வி டிட்ன்ட் ஸ்டே லாங்கர், ஏன்னா வி வாண்டட் டு பீ லைக், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் வந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் போறோம்ல, ஒரு வாட்டியாவது பிசிக்கலா அவங்கள நேர்ல பாக்கணும்ன்ற ஒரு ஆசைக்காக வி வாண்டட் டு டு தட். அதுவும் இது வெறும் 10% இருக்கும் நினைக்கிறேன். நம்ம யாரும் நிறைய பேர்கிட்ட சொல்ல பார்க்கல போல. ஆனா பண்ணிருக்கலாம், நம்ம இன்னும் கூட நிறைய பேரை மீட் பண்ணிருக்கலாம். ஆனா ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது இதுவே, ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்றது ரொம்ப நேரம் எடுத்துச்சு பிகாஸ் ஆஃப் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன் சென்னை. ஸோ நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நினச்சி போகிறோம், ஆனால் இப்போ எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்த ஏரோ ஹப்பில் உள்ளே போய் நாங்கள் அந்த மால்குள்ளே போக முடியல. ஆனால் அந்த அது கீழே இருந்த அந்த வாட் இஸ் தட், அந்த கத்திப்பரா அர்பன் ஸ்கொயர் அது போனோம். ஸோ ஒன் இத்தனைக்கும் கீதா கேஃபே இங்கே ஆப்போசிட்டில் போனோம், ஆனால் ஏரோ ஹப் ரோடு கிராஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி டைம் எடுக்குது, ஒரு எல்லா இடமும் ஒன் வே இருந்தது, சுற்றி சுற்றி போகிற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் பெருசாக பிளான் பண்ணல. ஆனால் இந்த வீடியோ நான் எதுக்கு இப்போ உடனடியாக நாங்கள் சுடசுட இதை போடுறோன்னா, நிறைய பேர் இப்போ ஜூன் ஜூலையில் இந்தியா போவீங்க, நிறைய பேர் சென்னை போவீங்க, உங்கள் ஊருக்கே கூட போவீங்க. அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் உங்கள் ஊரில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு இருக்கோம் இல்லையா, உங்களுக்குன்னு நான் இது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் போய் நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், ஓ நம்மளும் இதுவெல்லாம் பண்ணணும், நம்மளாம் இது போய் சாப்பிட்ணும், நம்மளும். எங்களுக்கு ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எங்களுக்கு வந்து பசங்க பெரிய பசங்க, ஸோ நாங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ண எங்களை டிபெண்ட் பண்ணி இல்லை, அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் வச்சுட்டு நானும் வினோதும் கேமரா எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போனோம் வந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருந்தது. இன்னொன்று நம்மளுக்கு வெஹிக்கிள் வீட்டில் அவைலபிளாக இருந்தனால ஈஸியாக டூவபிளாக இருந்தது, நம்ம யாரையும் நம்ப வேணாம். பட் அப்படி உங்கள் வெஹிக்கிள் இல்லைன்னா கூட, இப்போ நான் சொன்ன மாதிரி சந்திரவண்ணாவோட அந்த கால் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா காரோட டிரைவரோட வருவாங்க. ஸோ ஒரு ஃபுல் டே நீங்கள் பிளான் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும், இந்த ஷாப்பிங்லாம் பண்ணணும், மயிலாப்பூர் போகணும், இந்த ரெஸ்டாரண்ட்டை போய் ஆ மார்னிங் ஒரு இடத்துல இல்லை என்ன நம்ம ஓன் கார் எடுத்துகிட்டு போகிற அட்வான்டேஜ்னா நம்ம திங்ஸ்லாம் அதிலே வச்சு இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு பவனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காரை சீக்கிரமாக வர சொல்லிட்டு ஒரு பவனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நேராக போய் காலையில் ஒரு ஏதாவது ஒரு கோவில் 11 o'clock ஏதாவது ஒரு கோவிலை பார்த்துட்டு அங்கேயே சுற்றி இருக்கிற மயிலாப்பூர் ஏரியாவில் இருக்கிறத ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு ஒரு குமார் மெஸ்ஸில் வெஜ் நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க போய் குமார் மெஸ்ஸில் நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு மற்ற ஷாப்பிங் ஏரியா டி நகரோட ஷாப்பிங் ஏரியாலாம் முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் நேராக பீச்சுக்கு வண்டியை விட்டு பீச்சில் ஒரு நடை இந்த பக்கம் ஒரு நடை அந்த பக்கம் ஒரு நடை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது
வெளியில் போய் ஏதாவது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டு, எங்கள் ஏரியா பக்கமாக இருந்தால் அங்கே சங்கீதால சாப்பிட்லாம், அப்படி இந்த பக்கமாக இருந்தான்னா பிலால் வெளியில் போய் நின்று பண்ணும் டீயும் வாங்கி குடிச்சிட்டு அப்படி அமெத்திஸ்டில் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு, இப்படி இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டேயை பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்க ஏரியாவில். ஏன்னா இப்போ ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சென்னையில் எல்லா இடத்துலையுமே நிறைய விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு. ஒரு சாய் வாலான்னா ஒரு 1000 சாய் வாலா இருக்குது, டீ பாய் இருக்குது, சாய் கிங்ஸ் இருக்குது, ஒரு இட்லி கடைனா திரும்பலாம் இட்லி கடை, தட்டு கடைனா தோசை கடை, அத்தனை தட்டு கடை இருக்குது, மீல்ஸ்னால் அவ்வளோ மீல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பஞ்சமே இல்லை. பிரியாணியெல்லாம் அடுக்கி விழுந்த பிரியாணி, மந்தி, அப்புறம் வேற என்ன இருந்தது, இந்த ஸ்நாக்ஸ் கடைகள், சாட்டு, ஃபுல்லாக நார்த் இந்தியன் அந்த வேலை பார்க்குறவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அரே பாய் தான் எங்கே போனாலும் அரே பாய். 24 hours ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் வந்துச்சு இப்போ நிறைய இருக்குது. ஸோ நம்ம பைசா எடுத்து டிசைட் பண்ணிக்கணும், நம்ம பட்ஜெட் பண்ணிக்கணும், அண்ட் நம்ம வந்து டைம் வந்து ஒதுக்கிடணும். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம்தான், நம்ம வந்து எல்லாரையும் உட்காந்து ஏற்றி இறக்கி அது கஷ்டம். நீங்கள் தனியாக போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சுயநலமாக இந்த குழந்தைய பார்த்துக்கங்கன்னு விட்டுட்டு நீங்களாக போய் நீங்கள் ஹஸ்பண்ட் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். தனியாக போகிறீங்கன்னா வீட்டிலருந்து யாரோ ஒருத்தர கூட துணை கூட்டிக்கிட்டு போகலாம். ஏன்னா நம்மளால் பார்கெயின் பண்ணி பேசவே முடியாது, நம்மளுக்கு அந்த டாக்டிக்ஸ் எதுவுமே இல்லை. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுமா மேடம்? நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை இன்னொன்று வந்து நம்ம பிளானே பண்ணலன்றது காட்ஸ், இது வந்து நம்ம வீடியோ ஃபார்மேட்டே எனக்கு தெரியும். எப்படி நான் ரீலுக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 1 second எடுத்து கொஞ்சம் எடுத்துட்டேன், நிறைய கொஞ்சம் எடுத்துட்டோம், பிளான் பண்ணல பெருசாக. வீடியோ பிளான் எதுவுமே பண்ணல, ஏன்னா இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணல. டக்குன்னு டிசைட் பண்ணோம், உடனே டிசைன் பண்ணோம், ஓகே டக்குன்னு வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சதுனால எங்களுக்கு வந்து அது பெரிய வி டிட்ன்ட் ஹாவ் எனஃப் டைம் டு லைக் ப்ரிப்பேர். எனக்கு இந்தியா போகணுன்றது ஆல்வேஸ் இருந்ததுனால ஐ ஹேட் டைம் டு ஷாப் அண்ட் எவ்ரி திங், அண்ட் அதை நான் ஒரே நாளில் பண்ணல, நிறைய நாளில் பண்ணி எப்போலேருந்தே சேர்த்து வச்சது. இந்தியா போனால் போகணும், இந்தியா போனால் கொடுக்கணும், இந்தியா போனால் கொடுக்கணும்னு எடுத்து வச்ச விஷயங்கள் அதெல்லாம். ஸோ அது வந்து ஆல்வேஸ் அண்ட் நான் நிறைய வாட்டி இங்கேருந்து அனுப்புறதுனால எனக்கு கைண்ட் ஆஃப் தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க வேணாம், நம்ம வீட்டுக்கு என்ன வேணுன்றதை பேஸ் பண்ணி தானே எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் அது வந்து இருந்தது. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் இங்கேருந்து நம்ம பிளான் பண்ணது அந்த ஃபேமிலி டின்னர், அது வந்து நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். நம்ம நோ மேட்டர் வாட் வி ஆர் கிவிங் ஒன் ஹியூஜ் டின்னர், எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே மீட் பண்ணிடுறோம். வர முடியாதவங்களும் முடிஞ்சால் இந்த தடவை பார்க்கணும், இல்லைனா இன்னொரு தடவை பார்த்துக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் என்னோட ஸ்வீட் சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் போன இடத்துல எல்லா இடத்துலையுமே யாராவது ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணேன், நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஜாலியாக இருந்தது. When you was landing in Chennai, butterfly was flying inside my stomach. I cried when you saw your mother happy to see you next month. We are going to India eagerly waiting to see my family. Divya Sri Shekhar சொல்லியிருக்காங்க. Very sweet of you. Thank you. உங்களோட என்ஜாய் பண்ணுங்கள் வெக்கேஷனை. நிறைய பேர் ஆக்சுவலி இங்கே வீடியோ பார்த்தவங்க கூட சொன்னாங்க, அந்த சீனை பார்க்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக அப்படியே நாங்களே வந்து ஊரில் போய் இறங்கின மாதிரி. ஷீனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் சைன் வீடியோ பார்த்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க, நல்லா இருந்தது. அதே மாதிரி ஜோதி, நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணும்போது என் கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. தாரிணி, மீ டு காட் எமோஷ்னல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் நினச்சேன் நானும் இமோஷ்னல் ஆவேன்னு, ஆனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுனால எனக்கு அழுக வரலன்னு நான் நினைக்கிறேன். இல்லை தெரியும், ஆனால் நான் நினச்சேன் ஒரு வேளை எனக்கும் ரொம்ப அப்படி பல வருஷத்துக்கு அப்புறம் போனவொன்னே அப்படி இமோஷ்னல் ஆவேன். அதனால இருக்கும், 16 நான் எங்கள் அம்மாவை பார்க்காம இருந்திருந்தேன்னா உருண்டு அழுதுகிட்டே போயிருப்பேனா இருக்கும். இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட், இமோஷ்னல் ஆகலை. ஏன்னா ஐ டோன்ட் நோ வை, பட் நான் நினச்சேன் ஒரு வேளை எனக்கு இமோஷ்னலாக இருக்கும்னு, ஆனால் ஆகலை. இட் டென்ட் ஃபீல் லைக் தட். பட் டீட்டெயிலாக நான் வந்து ஹவு யூ ஃபீல் இந்தியா ட்ரிப்பை பற்றி எப்படி கேட்டிருக்கீங்க, என்னோடய ஹோல் ஐடியா பற்றி நான் அது சொல்கிறேன். ஃபிஎஸ் Shaini, since you take lot of items, I have a doubt on customs. What do they ask or charge anything? Naanga pombodhu engala onnum kekkala, they didn't ask us anything, customs didn't question us. But in general, and the customs photo idhula podunga, general solla explain pannadhu, there is a limitation for customs. Customs vandu நம்ம வந்து பர்ஃப்யூம், ஆல்கஹால், சிகரெட், கோல்டு ஜுவல்லரி, எனி ஆர்னமெண்டல் ஜுவல்லரி, அதாவது
விச் இஸ் வேல்யூபிள் மெட்டல், நாட் த ஃபேக் ஃபேன்சி ஜுவல்லரி. அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லிமிட்டேஷன் வந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். நான் அங்கே போகும்போது தே ஹேட் அ லிமிட்டேஷன் ஆஃப் 50,000 ஃபார் மென், 1,00,000 ஃபார் உமன். 50,000 ருபீஸ் ஃபார் மென், 1,00,000 ஃபார் விமென். கோல்ட் வர்த் ஆஃப் கோல்ட் ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், இஃப் இட் இஸ் அன் ஓல்டு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி யூ நீட் டு ஹாவ் ப்ரூஃப் தட் இட் இஸ் அன் ஓல்டு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி. லெட்ஸ் சே உங்கள் தாலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் பிக், தென் யூ ஹாவ் டு ஹாவ் ப்ரூஃப் தட் இட் பிலாங்ஸ் டு யூ அண்ட் யூ ஹேட் இட் சின்ஸ் வாட் எவர் இயர் தட் இஸ். பழைய நெக்லஸாக இருந்தால் கூட இந்த இயரில் நான் வாங்கினேன் அப்படின்றத வச்சுக்க சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து எதாவது எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதுக்கு தே வில் ஆஸ்க் யூ ஃபார் ப்ரூஃப், எங்கே வாங்கியிருக்கீங்க ஜுவல்லரின்ற அந்த பே பண்ணதை வச்சுக்க சொல்கிறாங்க. டேக்ஸ் பே பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப். இப்போ ஜென்ரலாக லாட் ஆஃப் ஜுவல்லரி நிறைய எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது இப்போதைக்கு, எல்லாரும் சொல்கிறாங்க. பிகாஸ் எலெக்ஷன் டைம்னால இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. கேஷ் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குறாங்க. கேஷ் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணலைன்னா உங்களை பிடிச்சி எடுத்து அதில் டியூட்டி பேஸ் பண்ண சொல்லுவாங்க. கம்மிங் பேக் டு யூஎஸ் ஆல்சோ த சேம் திங், தே ஆஸ்மி ஜுவல்லரி வாங்கினீங்களா, என்னெல்லாம் பண்ணீங்க, ஸ்வீட்ஸ் இருக்கா, ஸ்நாக்ஸ் இருக்கா, ட்ரெஸ்ஸில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, சூட்கேஸில் என்னெல்லாம் இருக்குன்னு க்வெஸ்சன் கேட்டாங்களே தவிர தென் ஓப்பன்னஸ் அண்ட் செக். இல்லை இந்தியாவில் வந்து என்னென்னா இந்த கிளாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, எப்போ செக் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. நம்ம டூ லிட்டர் தான் ஆல்கால் திருப்ப முடியும். அதே மாதிரி எல்லா எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொன்று நான் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், அந்த கீழே நான் அந்த போடுற ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும், அதில் போட்டிருக்காங்க இந்த டோட்டல் இந்த அமௌண்ட் பேசுகிறாங்கள அந்த 50,000ன்றது இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் ஐட்டம், கலெக்டாக எல்லாம் சேர்த்து 50,000 தான் இருக்கணும்னு அந்த கீழே இருக்கிற ஐட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே கேன் இம்ப்ளிமெண்ட் எனி வே தே வாண்ட். டிவி வந்து நீ பழசு புதுசு எதை எடுத்து போனாலும் யூ ஹவ் டு பே 38% பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் இந்த ரேட்டை சொல்கிறேன். அது மாதிரி எல்லாத்துக்குமே ரேட் வச்சுருக்காங்க 38%, 40%. இப்போ நீங்கள் 5 நீங்கள் 1,00,000 எடுத்து போனீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 38,000 ரூபாய்க்கு நீங்கள் பே பண்ணணும். அப்போ 5,00,000னா அதுவே 1,50,000 அந்த மாதிரி ஆகிடும் மாறிடும். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஃபேன்சியாக எடுத்துகிட்டு போகிற இந்த ஹேண்ட்பேகு சாக்லேட்டு இதுக்கெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வேல்யூ இல்லை, அது வேல்யூ கிடையாது. அப்படியே இருந்தாலும் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுங்கன்றா நான். இது என்ன வச்சுக்கோ, நீ ஏன் வச்சுக்கோ, நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க, வேற என்ன பண்ண முடியும். இப்போ இங்கெல்லாம் சாம்பார் பொடி எடுத்து வந்து நிறைய பேர் தூக்கி போடுறாங்க, சாம்பார் பொடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் இஃப் இட் இஸ் அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கால், அந்த லாஸ்ட் மினிட் எடுக்கிறது தான். எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்ல அதோட வேல்யூவேஷன் 50,000 போட்டிருக்காங்க. ஆனால் எந்த எந்த ஃபோன் இந்த காலத்தில் 50,000 ஐஃபோன் கிடைக்கும், ஆனால் அவங்க அப்படி போட்டிருக்காங்க அந்த வேல்யூவேஷன். அது அப்டேட்டே பண்ணல, அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் நாங்கள் கேட்டோம், சொன்னார் மேம் அது அப்டேட்டே பண்ணல, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா பண்ணுவாங்க அப்படின்றாரு. இல்லை அவர் என்ன சொன்னார்னா அந்த ப்ரூஃப் கேட்டோம் நம்ம, ஆக்சுவலி ஏன்னா நான் போகும்போது எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு போயிட்டேன், நகை கோல்டு எதுவுமே போட்டு, என்னை விட அவர் அதிகமாக நகை போடுறாரு. இல்லை ஆனால் அதுக்கு அவர் சொன்ன விஷயம் வந்து ப்ரூஃப் காட்டணும், எதை நம்ம நம்ம 10 வருஷம் மட்டும் வாங்கியிருப்போம்ல அந்த அந்த பில் இருக்கணும், இல்லைனா வீடியோ ப்ரூஃப் அது மாதிரி ஏதாவது டேட்டட் ஏதாவது ஒரு யூடியூப்லயோ இல்லைனா போட்டோ எடுத்துட்டு போல பழைய காலத்துல ஏதாவது இருக்கணும் டு ப்ரூவ் தட் லைக் இது வந்து பழசு தான் அப்படின்றது ப்ரூஃப் காமிச்சா மட்டும் தான் விடுவாங்க, இல்லைனா விட மாட்டாங்க. கோல்டு எடுத்துட்டு போறது கஷ்டம், இப்போ எனி ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போறது கஷ்டம் தான். பட் தட்ஸ் அ குட் க்வெஸ்சன், நானே அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். மாசமா ரேண்டம் கமெண்ட்ஸ் படிக்கிறேன். பல்லவி ராஜ், லுக் அட் யூ, How you look after eating outside food? Minor, how do I look after eating? You look beautiful. Thank you. Thank you, Pallavi, for noticing how I look. Rohini R, eating rice after 16 years? என்னத்து கேக்குறாங்க? ரைஸே சாப்பிடல நினைச்சிட்டாங்களா? இந்தியா ரைஸா இல்ல தெரியலையே. இல்ல ரோஹிணி, டெய்லி ரைஸ் தான், மட்டா ரைஸ் தான் சாப்பிட்றோம். ஆஷா, சிஸ்டர் மை ஹஸ்பண்ட் Also in San Francisco. Super, ma. Jeenu Priya. Hi, Akka. Unga video kaga waiting ka. Parth Ten. I am happy. Oh, nice. How nice of you. Sukumari. Beautiful nu potrukinga. Thank you. Nareya per beautiful comments potrukinga. Thank you so much. Enakku romba sandoshama irukku. Daily ukandhu vaasippen naanu. Appuram vandu... Very nice, but if the whole house is based on one theme, will be superb.
லக்ஷ் கணேஷ் அனுப்பியிருக்காங்க, காயத்ரி வீடு பார்த்து அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து உங்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து ஒரு டிசைனர், இன்டீரியர் டிசைனர். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ரூம் ஒரு தீம் வச்சுருக்காங்கன்னா பிகாஸ் தே வாண்ட் டு ஷோகேஸ் ஹர் டேலண்ட் டு டெக்கரேட் ஹர் ஹவுஸ். அவங்களோட வீடியோ, அவங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கீங்க. காயத்ரியோட ஹோம் டூர் வீடியோவில் போனீங்கன்னா அங்கேயே வந்து நம்ம கீழே வந்து அவங்களோட லிங்க் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டாகிராம் வழியே அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதில் பாருங்கள், நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். அவங்களும் வந்து ஷீ வுட் ஹவ் ரெட் ஆல் த காமெண்ட்ஸ், ஐ லெட் ஹர் நோ ஆல்சோ. தேங்க்ஸ். சில க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறேன் இன்னைக்கு, லெட்ஸ் சி. ஹாய் சைந்தவி, சத்யா ஃப்ரம் மிஷிகன், ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங்? ஐம் யூர் சப்ஸ்கிரைபர், ஆல் யுவர் இந்தியா ட்ரிப் வீடியோஸ் ஆர் வெரி குட். பிஃபோர் கம்மிங் டு யூஎஸ் ஐ வாஸ் இன் மெக்சிகோ ஃபார் 7 இயர்ஸ். I went to India after 7 years, so I can relate to your feelings. I loved your excitement when you went to each place. And Vinod Anna's old house memories, I can relate to my old house memories. Thanks for bringing that back. God bless Thavin, Vivin. Convey my regards to your mom and mom-in-law. Thank you. நிறைய பேர் இங்கே நேரில் கூட எனக்கு சொன்னீங்க, அந்த வீடியோ பார்த்தது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தது, பழைய பூர்வீகத்துக்கு போனது. நிறைய பேர் எதிர்பார்க்க மாட்டோம் நம்மளுக்கு இப்படி ஒரு வீடு இருக்கும், நம்ம இப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம இது தானே பார்க்குறாங்க எல்லாம், பசங்களுக்கே வந்து அது கொஞ்சம் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும், அப்படி இருந்துட்டு இப்படி வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு. என்னோடய வீட்டுக்கு நான் போகலான்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த நந்தனம் வழியை க்ராஸ் பண்ணோம் 2-3 வாட்டி, பட் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால ஆப்போசிட் சைடில் உள்ளே போய் பார்க்க முடியல. நான் இருந்தது வந்து நந்தனத்தில் சேமேஸ் ரோடில், என்னோடய மோஸ்ட் ஆஃப் மை லைஃப். எத்தனை வருஷம் ராயப்பேட்டையிலேருந்து? நான் பிறந்தது தேவக்கோட்டை. சின்ன வயசுலேருந்து ஆன் அண்ட் ஆஃப் தேவக்கோட்டை, காரைக்குடி அண்ட் சென்னை வந்துட்டு போவேன். என் அம்மா வேலைக்கு போகும்போதெல்லாம் அம்மா அப்பா பிஸியாக இருந்தாங்களே, அப்போ என்ன லீவில் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க, அப்புறம் நான் இங்கே வருவேன். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நான் படித்தது சென்னை தான். ஆமாம், 2 1/2 இயர்ஸில் நான் சென்னை வந்தேன். அதுக்கப்புறம் லெவன்த்து எப்போ கேம்பிரிட்ஜுக்கு அந்த இதுக்கு மூவ் ஆனிங்க? அந்த ஸ்கூல் அந்த வீட்டுக்குள்ளே ராயப்பேட்டைக்கு வந்தீங்க? நான் லண்டன்லேருந்து வந்தப்பறம் தான். இல்லை இல்லைப்பா, ஓடிங்க லண்டன் வந்து இல்லை இல்லை, ராயப்பேட்டைக்கு மூவ் வந்து நந்தனத்துலேருந்து ராயப்பேட்டைக்கு மூவ் ஆயிருக்கும். நம்ம கேம் லண்டன்லேருந்து ரிட்டர்ன் வந்தப்போ தான். லண்டன் வரைக்கும் நீங்கள்? நான் நந்தனத்தில் தான் இருக்கேன். நீ போகிற வரைக்கும்? ஆமாம். ஓகே ஓகே. ஆல் மை லைஃப். அதுக்கப்புறம் தான் கேம்பிரிஜ் அம்மா மூவ் ஆனது. காலேஜில் நான் கேம்பிரிஜ் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அது நீ லண்டன் போன அப்போ அம்மா கேம்பிரிட்ஜ் வந்தாச்சு. நான் நீங்க நந்தனத்தா இருந்த வீட்ல இருந்தேன். அங்கிருந்து போயிட்டு வருவோம். 7th கிரேட்ல இருந்து நான் அங்க மூவ் ஆயிட்டேன், கேம்பிரிட்ஜ் மூவ் ஆயிட்டேன் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து. ஆனா ஃபுல்லா நான் என்னோட, ஆமாமா, சோ என்னோட ஆல்மோஸ்ட் என்னோட அடலசன்ஸ் தாண்டற வரைக்கும் ஐ வாஸ். எனக்கே அது இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நான் நினைச்சேன் கேம்பிரிட்ஜ் அம்மா மூவ் ஆனா நீங்க எல்லாம் அந்த மெர்லின் அபார்ட்மெண்ட் மூவ் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். மெர்லின் ராயப்பேட்டை வந்து ஆஃப்டர் மை காலேஜ் தான். ஓகே. இட் வாஸ் நாட் டியூரிங், ஆஃப்டர் ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். லண்டனுக்கு அப்புறமா? லண்டனுக்கு அப்புறம். லண்டன் போயிட்டு வந்தப்புறம் தான் மெர்லின். இல்ல இல்ல, சாரி சாரி, நோ, லண்டனுக்கு முன்னாடி, லண்டன் கொஞ்சம் முன்னாடி. அதுக்கு அப்புறம் நீங்க லண்டன் போயிட்டு வந்தேனே நீங்க இங்க வந்துட்டீங்க, கேம்பிரிட்ஜ் உள்ள இருக்கிற அபார்ட்மெண்ட் வந்துட்டீங்க, ரைட்? ஆமா. ஆனா அங்க தான் இருந்தோம். ஆனா என்னோட எனக்கு அதிகமா அங்க மெமரிஸ் இல்ல, ஏனா நான் வந்து வெளியில போயிட்டேன். ஏனா நான் பொண்ணு பார்க்க வரேன். அப்ப நான் வரும்போது நான் காலேஜுக்கு ஹாஸ்டல் கிட்ட வந்து போயிட்டேன்ல. லண்டன் முடிச்சிட்டு வந்து 1 இயர்ல பார்க்க வந்தேன் நான். அப்போ இருக்கலாம். அப்போ அந்த 1 இயர் தான் இருந்திருக்கேன் அந்த வீட்ல. ஆனா நான் அந்த, ஆமா, ஆனா நான் அந்த ஏரியாலே இல்ல, ஏனா நான் காலேஜ் முடிச்சிட்டு வந்தேன். வந்த உடனே இங்கே இந்த வீட்டுக்கு வந்தோம். உடனே நான் லண்டன் போயிட்டேன். 1 இயர் நான் அந்த வேலை பார்த்தேன் இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி வேலை பார்த்தேன்ல. அப்போ அந்த ட்ரான்சிஷனில் இருந்தது மட்டும் தான். அப்போ அந்த ராயப்பேட்டை வீட்டில் அப்போ தான் இருந்தேன். அதுதான் கேட்டேன். ஆனால் நான் கிராஜுவேட் ஆகி வந்தேன்ல, அது வந்து என்னோட சேமியஸ் ரோடு. ஆமாம், சேமியஸ் ரோடு வீடு தான், நந்தனம் தான். ஸோ இட் இஸ் ஸ்டில் ஐ எம் அ நந்தனம் பர்சன். பாஸ்டன் ஸ்கூல் அந்த ரோடு நம்ம போனோமே, மெர்லின் அபார்ட்மெண்ட் பார்த்தோம், ப்ளஸ் அதையும் பார்த்தோம், பாஸ்டன் ஏரியாவும் பார்த்தோம். போனோம், இறங்க முடியல, ஏன்னா ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன். எங்க பார்த்தாலும் நீங்க யூ டர்ன் எடுத்து அந்த பாஸ்டன் ஸ்கூல் வழியா போறோம் சொன்ன பேசணும்ல, இதான் பாஸ்டன் ஸ்கூல் நம்ம பேசணும். அந்த ரோட் வழியா போறோம் एक्चुअली. ஓகே, மேபி இன்னொரு வாட்டி தனியா போய் நம்ம என்னோட ஏரியா, ஏனா எனக்கு வந்து பெரிய அந்த ரோடே காட்டணும், எல்லாரையும் காட்டணும். நான் பட் ரோட் எவ்வளவு எத்திர நான் சுத்தவே, ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு உடனே வந்துட்டோம். அந்த ஏரியால எவ்வளவு விஷயம் இருக்கு, கோயில் இருக்கு, லைக் அந்த பஸ் ஸ்டாப் ஏரியால எவ்வளவு இருக்கு. ஸோ அதனால எனக்கு இப்போ இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, இப்போ பல்லாவரம் வீடு, அது வந்து எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வீடு. அதில் எனக்கு பெருசாக ஐ ஹாவ் நோ மெமரி அட் ஆல், ஐ டோன்ட் ஹாவ் எனி. ஆமாம், நான் போனதே இல்லை. ஆமாம், ஐ நெவர் ஹேட் சப்தேஸ்வராவது ஒரு வாட்டி 2 வாட்டி போயிருக்கேன், பால் காய்ச்சும் போது, அதுக்கப்புறம் யூஎஸ் கிளம்பும் போது, அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வாட்டி ஏதோ வந்தேன், அவ்வளோதான்.
வீடு கல்யாணத்தப்போ கல்யாணத்தப்போ அந்த மாதிரி லைக் ஐ ஹாவ் நோ அட்டாச்மெண்ட் டு தீஸ் ஹவுசஸ். என்னோட மெமரி கோர் மெமரி வந்து இஸ் மை நந்தரம் ஏரியா, தட்ஸ் மை கோர் மெமரி. ராய்பேட்டா ஆல்சோ, பட் பை தென் ஐ வாஸ் ஆல்ரெடி அ பிக் பர்சன், வளர்ந்துட்டேன். 17 அப்புறம் நான் வீட்டை விட்டு போயிட்டேன் ஹாஸ்டலுக்கு. So, in order 17 years kapra, I was always out of my house. அது வரைக்கும் நீ எங்க நந்தனத்துல இருந்த? ஆமா, தேரங்கி போய் நடந்து கிடந்து தங்கம் ஸ்டோர்ஸ், சாரா டெய்லர், பேங்க், கனரா பேங்க் பிகேம் பேங்க் ஆஃப் சம்திங், மதுரா பேங்க் பிகேம் கனரா பேங்க், அந்த மாதிரி ஏதோ சம்திங் அண்ட் ஆல். இப்போ அந்த ஏரியாலாம் மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு, பட் இட்ஸ் ஸ்டில் ஃப்ரெஷ், எனக்கு குட் டேஸ் இன் நந்தனம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹாய் சுதாகர், பிரபாகர், ஹாய் சைந்தவி, ஐ ட்ரை காண்டாக்டிங் யூ லாங் டைம், ஐ எம் யூர் சப்ஸ்கிரைபர், ஐ எம் இன் ஃப்ளோரிடா, ப்ளீஸ் காண்டாக்ட் பேக். ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஃபார் யூ. யூ வென்ட் டு இண்டியா அண்ட் நவ் இன் யூஎஸ், விச் ஒன் யூ லைக் மோர்? வி லைக் டு சி ஆல் யுர் இண்டியா விளாக்ஸ். ஐ ஃபெல்ட் லைக் ஐ எம் இன் இண்டியா. மீ அண்ட் மை ஒய்ஃப் என்ஜாய்ட் அ லாட் அண்ட் நைஸ் real affection families. Please contact us. Every time we watch your video, we think of talk to you, but couldn't. Thank you, Sudhakar. Nalla question. இன்னொருத்தங்களும் அதே கேள்வி கேட்டாங்க. இன்னும் ரெண்டு மூணு பேர் அதே கேட்டாங்க. நான் மொத்தமாக பதில் சொல்லிடுறேன். அந்த இன்னொருத்தங்க சொன்னதையும் வாசிச்சிடறேன். 15 விட் அப்படின்றவங்க, ஃபென்டாஸ்டிக் வீடியோ, சைந்தவி, நாஸ்டாலஜிக் மெமரிஸ், வுட் யூ மைண்ட் செட்டிலிங் டவுன் இன் சென்னை அகேன்? நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி கேமராமேன் ஒரு வாட்டி கேட்குறேன். கேமராமேன், ஆன்சர் என்ன? என்னோட ஆன்சர் லாங் ஆன்சர், 10 மார்க், அதனால அடுத்து வருது 2 மார்க் क्वेश्चन ஆன்சர். இந்த ஆன்சர் எனிவே ஃபேமிலி எங்க இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். சிம்பிள் 2-1 மார்க் ஆன்சர். நீ சொல், நீதான் என்ன சொல்ல. நீங்க வந்து சென்னையில செட்டில் ஆக ஒரு வாய்ப்பு கொடுத்தா செட்டில் ஆவீங்களா இல்ல அமெரிக்காவ தான் சாய்ஸ் பண்ணுவீங்களா? இதுதான் அவங்க கேக்குற கேள்வி. எனக்கு ஜெனரல் ஆன்சர் தான்ப்பா எனக்கு தேவனா. சும்மா ஓபி அடிக்காதீங்க, ஒழுங்கான ஆன்சர். ஏய், நீ தான் யூடியூபர், நீ தான். நான் யூடியூபர் ஆன்சர், 10 மார்க் ஆன்சர் வருது. 2 மார்க் ஆன்சர் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நான் சொன்ன அப்புறம் இந்த பார்த்து பிட் அடிப்பார். அதுக்கு தான் அவரை ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். உண்மையா ஜெனூனா சொல்லுங்க. இல்ல, ஜெனூனா இப்பதிக்கு தேவைப்படல. இப்பதிக்கு அப்படி ஒரு தேவை இல்ல, அதனால நான் பண்ண மாட்டேன். துரத்தி அடிச்சாங்கன்னா அது வேற கதை, அதுக்கு நான் சொல்லல. அவங்க அப்படி கேட்கல. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு செட்டில் ஆக முடியும், அங்க போய் ரிட்டையர் ஆகலாம், செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்தா ரிட்டையர் ஆவீங்களா, செட்டில் ஆவீங்களா? இல்ல, இன்னைக்கு சூழ்நிலையில இல்ல. ஓகே, அதுக்கு ஏதாவது காரண கருத்தாக்கள் இருக்கா? இல்ல. ஓகே, என்னோட ஆன்சர் ரெடியா மக்களே? நோ, ஐ எம் அ ஃபாரினர் இன் சென்னை, ஐ எம் அ ஃபாரினர் இன் இந்தியா, ஐ எம் அ ஃபாரினர் இன் அமெரிக்கா, ஐ எம் அ ஃபாரினர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய சென்னை ரூட்ஸையும் நான் தொலைச்சிட்டேன். அமெரிக்காவில் ரூட்டே போடலை இன்னும். இப்போ தான் மேலேருந்து லைட்டாக சீட்லேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, த மினிட் யூ லேண்டட், வி லேண்டட் தேர், அந்த ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, ஆஹா நம்ம ஊருக்கு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. வீட்டுக்கு போகும்போது இருந்தது, வீட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த ஊர் வந்து மாறி இருக்கு. ஸோ என்னோட கோர் மெமரியில் இருந்த என் ஊர், என் சென்னை, என்னோட வாழ்க்கை, என்னுடைய சைல்டுஹுட், அதோடைய விஷன், அதோட வருஷனே இல்லை இன்னைக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு பிங்க் கலர் சாரீ வாங்க போகிறோம், ஆனால் பரவாயில்ல எல்லோ கலர் சாரீ இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் என் மைண்டில் வந்து நான் பிங்க் கலர் தான் வாங்கணும்னு போகிறேன். இப்போ ஒரு எல்லோ கலர் சாரீ தான் இருக்குன்னா சாரீ தான், ஆனால் அது பிங்க் இல்லைல்ல, கட்டலாம், வாழலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் இல்லையா. ஸோ தட்ஸ் ஒன் திங் ஐ ஃபெல்ட். செகண்ட் வந்து, நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்தவங்கெல்லாம் இருக்காங்கள, அதில் நிறைய பேர் உயிரோடு இல்லை, அது ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி. ஸோ நான் போய் யாருக்காக அங்கே வாழ போகிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து போயிடுது. அது ஒன்று. இன்னொன்று, ஐம் ஏ சிங்கிள் கிட், எனக்கு வந்து எனக்கு அம்மா அப்பா அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா. ஸோ இப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மா தான் எனக்கு இந்தியானா, இந்தியானா அம்மான்னு தான் நான் அசோசியேட் பண்ணிக்கிறேன். சென்னைனா அம்மாவை தான் நான் அசோசியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 16 இயர்ஸ் நான் போகாமல் இருந்ததுனால மை கோப்பிங் மெக்கானிசம் வாஸ் டு ரிலேட் அம்மா ஆஸ் மை கண்ட்ரி, அம்மா ஆஸ் மை ஹோம் டவுன், அம்மா ஆஸ் மை ஹோம் சிக் ரிசல்ட்டோடைய இது. ஸோ எனக்கு அம்மா தான் எல்லாமே, சென்னை இந்தியாவோட ஹோல் உருவமாக இருக்கிறதுனால இது என்னோட ஓன் கேஸாக இருக்கலாம். இப்போ சிப்ளிங் இருக்கிறவங்க கதை வேறு, அவங்களுக்கு வந்து டைஸ் இருக்கும், அவங்க ஏதாவது கல்யாணத்துக்கு போவாங்க வருவாங்க. இப்போ எனக்கும் இருக்காங்க, இவங்களோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியெலாம் இருக்காங்க, ஆனால் அவங்க அடுத்த சர்க்கிள் தான். நான் என்னோட எனக்குன்னு இருக்கிற இமீடியட் பர்சன் வந்து என்னோட அம்மா தான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்தா நான் இங்கே ஒஹாயோ போகலாம், டெக்சஸ் போகலாம்,
இதுக்கு ஆஸ்டின் போகலாம், இதுக்கு அட்லாண்டா போகலாம், நியூயார்க் போகலாம், ஸ்வீஜித்தை போய் பார்க்கலாம். அதுவும் ஒரு ஊர் தான், நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோன்றது அதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் ஓ வா நாங்கள் போகிறேன் இது பண்ணுறேன். இதுக்கெல்லாம் இன்னொரு ஆன்சர் என்னென்னா, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது சயின்ஸ் இப்படி சொல்கிறாங்களேன்னு, நான் போகிற இடம் அந்த மாதிரிலேருந்து போகிறேன். பே ஏரியாவில் இருக்கிறவங்க யூ வில் பி ஏபிள் டு ரிலேட், எஸ்பெஷலி நம்ம இருக்கிற இடத்துல எல்லாமே கிடைக்குது இந்தியாவில் இருக்கிறது. மாம்பழம், சாப்பாடு, நுங்கு, உங்கள் துணிக்கடை, கல்யாணம், வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன், கிரகப்பிரவேசம், நீங்கள் வந்து ஒரு எப்படி இந்தியாவில் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குதோ எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ இந்தியாவிலே மாடர்னாக அப்படி ஆகிடுச்சு, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ நான் அதனால எனக்கு பெருசாக ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அந்த ஆஸ்பெக்ட் இல்லை. நான் எதிர்பார்த்த ஒரு விட்டுட்டு வரும்போது, நான் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது ஐயோ எனக்கு ஊரை விட்டு போகிறோமே அப்படி எனக்கு இல்லவே இல்லை. ஜெனுவின்னா எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தது, என்னடா அது நமக்கு தோணவே இல்லையே, நம்ம என்ன கல்லாயிட்டோமா, நம்ம மனசு கல்லாயிடுச்சா, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன், ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் நான் யோசிக்க யோசிக்க தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இது ஒரு டீப் சப்ஜெக்டாக போகுது மன்னிக்கணும், நான் யோசிக்க யோசிக்க தான் நான் ரியலைஸ் பண்ணேன் தட் என்னோடய அப்பா இறந்துட்டார் இல்லையா. இப்போ தான் நான் முத முத போகிறேன் வீட்டுக்கு, அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், நான் அழுதுருவேனோ, நான் இமோஷ்னல் ஆயிடுவேனோ, எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ அப்படின்னு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ளே இருந்தது அந்த பயம், நான் அதை வெளியில் யாருக்கும் சொல்லலை. எனக்கே நான் ஜென்ரலாக அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது நான் ரொம்ப எனக்கே நானே ரீப்ளே பண்ணி பார்த்துப்பேன், அம்மாக்கிட்ட பேசுவேன் அதை பற்றி. ஆனால் இது அம்மா ரிலேட்டடான விஷயம் இல்லையா, அவங்கள பார்க்க போகும்போது நான் அவங்கள பார்த்து அழுதுருவேணும் இல்லை ரியாக்ட் பண்ணிடுவேணும்னு எனக்கு தோணும் இல்லையா, அப்படி என் மைண்டு சொல்லிகிட்டே இருந்தது. அப்புறம் நான் அங்கே போகும்போது எனக்கு வந்து அது ஒரு நார்மல் வீடாக தான் இருந்தது. அப்புறம் உள்ளே போனோன்னா அம்மா வந்து எனக்கு இந்த இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ இதை வச்சுக்கோ எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒரு வீட்டோட ஹெட் ஆகிட்டேன். எனக்கு வந்து இப்போ நான் என் வீட்டோட ஹெட்டு, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கணும், இந்த பாரத்தை தூக்கி என் மேலே வச்ச மாதிரி இருந்தது எனக்கு உண்மையாகவே. ஸோ இந்த வீடை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இருக்குது, இனிமேல் நீ வந்துட்டே இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க அவங்க பாரத்தை இறக்கி வைக்கிறாங்க, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு வந்து இட் ஃபெல்ட் வெரி ஹெவி டு ஹேண்டில் த சிச்சுவேஷன் ஆன் அ வெக்கேஷன். ஐ நெவர் த லெஸ் ஐ என்ஜாய்ட் இட், பட் it was a different kind of enjoyment. Doozy was running, I mean enna doozy nu koopduvaanga veetla, so doozy was running the show, I was running the house, I was doing things. Or property tax kattanona adukku poi pesanum idella seiyanum, suddenly enak adu onnu innona ivanga appavum illa avaru romba involved aanu or appa avar irundirnaarna vera mari eduthu seivaanga avanga inge vandalume avanga they take responsibility and do it illaya. So and rendu appa figure illadathu vandu enak romba oru periya ஒரு ப்ளோ. ஏன்னா இவங்க வீட்டில் வந்து நான் அவங்க அப்பா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸ். அவர் வினோத்தை பேசுகிறத விட என்கிட்ட தான் அதிகமாக பேசுவார், எதையாவது ஒரு கதை சொல்லுவார், எதையாவது வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புவார், இந்த போனேன் வந்தேன் அதை வச்சேன் இதை பார்த்து சும்மா ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார், ஏதோ ஃபோட்டோவை எடிட் பண்ணி அனுப்புவார், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஸோ எனக்கு வந்து அந்த சைடு ஆஃப் த ஃபேமிலியே வந்து எனக்கு பெருசாக அந்த அவர் போனப்புறம் ஒரு பெரிய கேப் இருக்காங்க, அந்த கேப்பை நான் உணர்ந்தேன் இந்த வாட்டி. ஸோ நான் ஐ திங்க் நான் ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் மிஸ் பண்ணதுனால எனக்கு பெருசாக அங்கே ஒரு வாவ் சென்னை வாவ் அப்படி என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படி இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா இங்கே வராங்கன்றதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை. ஐ திங்க் இது என்னுடைய ஆன்சர் தட் ஐ வில் நாட் செட்டில் இன் சென்னை அன்லஸ் ஐ ஹாவ் டு. இங்கேருந்து அடித்து துரத்துனாங்கன்னா மட்டும் அங்கே போய் வாழ முடியணும், இல்லைனா அம்மாவுக்கு தேவை இருக்கும் இல்லையா, ஒருவேளை அம்மாவுக்கு முடியல இல்லை அம்மா கம்பேனியன் வேணும் அந்த மாதிரி டைமில் நான் போயிருக்கலாம், வெக்கேஷனுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாம், ஃபேமிலியை போய் விசிட் பண்ணலாம், இவங்க சிஸ்டர் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா போகலாம், அதெல்லாம் போகலாம், சென்னையை சுற்றி பார்க்கலாம், ஊரை சுற்றி பார்க்கலாம், உலகத்தை சுற்றி பார்க்கலாம், இந்தியாவில் எல்லா மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம், வினோதோட போய் சுற்றி பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கம்ஃபர்டபுளாக வாழலாம், இங்கே சம்பாரித்து அங்கே வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக லைஃப் வாழலாம் இல்லையா, அது ஒன்று இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் வசதிகள் ரொம்ப சுமாராக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் வசதிகளை பார்த்து. சம்பாரிச்சா கூட பிடிக்கிறவங்க மொத்தமாக போய் சொல்லிடுறாங்க, என்னென்ன உண்மையை சொல்லாமலே வந்து என்னவோ இருக்கு இருக்குன்னே சொல்லியே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அது ஒரு காரணம். அப்புறம் பியூரோக்ரஸி ரொம்ப இருக்குது, அது எப்படி தமிழில் பியூரோக்ரஸி பியூரோக்ரஸி ரொம்ப இருக்குது, அது எனக்கு செட் ஆகலை. ஹிப்போக்ரஸி இருந்தால் ஐ டோன்ட் கேர், டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹிப்போக்ரஸிலாம் தாண்டிட்டேன், ஏன்னா இனிமேல் எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு யாரும் மாப்பிள்ளை கொடுக்க வேணாம், ஏற்கனவே வந்தார் மாப்பிள்ளை. ஸோ இனிமேல் அவன் என்ன நினச்சாலும் கவலை இல்லை, ஐ எம் ஓகே வித் வாட் பீப்புள் திங்க், ஓ வந்தால் போனால் முடி வெட்டினா கலர் அடித்தா வைக்கல முடி இருக்குது அதெல்லாம் ஐ டோன்ட் கிவ் அ டேம் அபவுட் இட். மற்றபடி
அவ்வளோதான், தட்ஸ் மை ஆன்சர். நோ, இஃப் ஐ ஹாவ் டு கோ தேர் அண்ட் செட்டில் ஐ வில், இஃப் நாட் நோ. Thank you guys for watching this video.